நீங்கள் தவறுவிட்ட விடயங்களை நாடி டுடே செய்திகளில் எதிர்பாருங்கள். ஆர்டிஏ எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டம் சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய அறிவிப்பு சட்டத்தை விட மேலோங்கி நிற்கும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் தமது சொத்துக்கள் பற்றிய விவரங்களை அறிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக செயற்பட வேண்டும் மற்றும் அவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அபேகோன் தெரிவித்துள்ளார். சொத்துக்களின் விவரங்களை அறிவிக்க தவறுவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தை பின்பற்றினார்களா இல்லையா என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தகவலை பெறுவதற்கான ஒரே வழி தகவல் அறியும் உரிமை சட்டம் மட்டுமே ஆகும். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தின் நோக்கத்தை விரிவுபடுத்துவதும் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லாட்சியை முன்னேற்றுவதுமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நோக்கம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.